ஆன்மீக தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கங்க. மிதுனராசிக்காரங்களுக்கான மார்ச் மாதம் ராசி பலன்களை பார்க்கலாங்க. மிதுனராசிக்காரங்களுக்கு பொருளாதார ரீதியாக பார்க்கும்போது இந்த மாத தொடக்கத்தில் கொஞ்சம் செலவுகள் அதிகரிக்குங்க. அதனால் நீங்கள் மன அழுத்தத்தை சந்திக்க நேரிடலாம். இருந்தாலும் உங்கள் அசாதாரண முயற்சிகளின் அடிப்படையில் புதிய வருமான ஆதாரங்களை பெற்றுடுவீங்க. உங்களோட கடின உழைப்பு உங்களுக்கு பலனளிக்குங்க. அதனால் உங்களுக்கு வரவு மற்றும் செலவுகளை சமநிலைப்படுத்துவதில் நீங்கள் வெற்றி பெறுவீங்க. இதற்கிடையில் நீங்கள் ஆன்மீக தமிழ் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு அப்டேட் ஆகும். வாங்க மிதுனராசிக்காரங்களோட தொடர்ச்சியை பார்க்கலாம். உங்களுக்கு இந்த மாத தொடக்கத்தில் உங்களோட ராசி அதிபதி உங்கள் வீட்டில் இருக்கிறனால உங்களுக்கு மன அழுத்தம், பதட்டம் மற்றும் மனசோர்வு இருக்குங்க. அதே மாதிரி நீங்கள் எந்த விஷயத்துலேயும் ஆர்வம் உள்ளவராகவும் வலுவான உறவுகளை உருவாக்குவதில் நம்பிக்கை கொண்டவங்களாகவும் உங்களோட தொழில் முறை வாழ்க்கையில் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இந்த நேரம் உங்களுக்கு நல்லா இருக்குங்க. உங்களோட 6வது வீட்டின் அதிபதி ராகுவோட 12வது வீட்டில் இருக்கிறனால உங்கள் முயற்சிகள் கடினமாக உழைப்பதற்கான இயக்கம் மற்றும் வலிமையை உங்களுக்கு கொடுக்குங்க. உங்களுக்கு நன்மையும் பயக்குங்க. ஆராய்ச்சி, சுரங்கம், துப்பறியும் சேவைகள், பத்திரிகை மற்றும் சட்டம் ஆகிய துறைகளில் இருக்கவங்க மக்களுக்கு இந்த மார்ச் மாதம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப புனிதமாக இருக்க போகுதுங்க. உங்கள் மிதுனராசிக்காரங்களுக்கான மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா கல்வி பார்த்தீங்கன்னா சவால்களை எதிர்கொள்ள வேண்டுங்க. நீங்கள் எப்போவுமே கவனித்து படிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் தேர்வுகளை வெற்றி பெற முடியுங்க. அதே மாதிரி மிதுனராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா சமூகத்தில் அதிகமாக ஆர்வம் காட்டுவீங்க. அதனால் தனிமையில் உங்களுக்கு வாழ்கிறது கஷ்டம்தாங்க. அவங்களுக்கு எப்போதுமே அவங்களோட குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களின் ஆதரவு தேவைங்க. இந்த ராசியின் காதலர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒருவர் ஆறுதல் தருணங்கள் மற்றும் சிறந்த புரிதலின் அழகான தருணங்களை பகிர்ந்துக்குவீங்க. உங்கள் ராசியின் உங்கள் 5வது வீட்டின் அதிபதி மார்ச் மாத தொடக்கத்தில் 9வது வீட்டில் இருக்கிறனால உங்கள் பிரியமானவங்க கூட உங்களோட உறவு ஆழமானதாக இருக்க உதவுங்க. உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மன அழுத்தம், பதட்டம் கொஞ்சம் அதிகப்படியாக வாய்ப்புகள் இருக்குங்க. அதனால் எந்த ஒரு சிக்கல்கள் இருந்தாலும் மருத்துவரை அணுகி ஆலோசிப்பது நல்லதுங்க. விஷ்ணு சகஸ்ரநாமம் படிச்சுட்டு வாங்க, ரொம்ப நல்லதாக இருக்கும் உங்களுக்கு.